ப்ரௌன் கலருக்குல தெரியாத அதை அடிச்சிட்டாவ அதனால இந்த ப்ளூ கலர் அடிச்சுட்டா அது போயிடும். நாம் வந்து முதல் பெயிண்டில் வந்து போர்ட் பார்த்தோம், அடுத்த பெயிண்டில் வந்து நம்ம ஸ்ட்ராபெரி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து போட்டை கலர் ஃபுல்லாக அடிச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம ஸ்ட்ராபெரி போகலாம். உங்களுக்கு உங்களுக்கு என்ன பெயிண்ட் இருக்கோ அந்த பெயிண்ட் யூஸ் பண்ணலாம். நாங்கள் எதுக்கு இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணுறோன்னா அந்த பெயிண்ட் யூஸ் பண்ணுறோன்னா ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷ் இருந்து அது லேசாக எங்கெங்கே கார்னர் இருக்கோ அங்கே தான் அடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். இந்த பெயிண்ட் கூட யூஸ் ஆகலாம், ஆனால் எந்த பெயிண்ட் ப்ரெஷ் இருந்தாலும் யூஸ் ஆகலாம். போ பண்ணிகிட்டே இருக்கிறா, அதனால் நம்ம பார்ப்போம் நம்ம என்ன பண்ணுறான்ட்டு. அவள் வந்து நல்லா பெயிண்ட் பண்ணுவாள், அவள் என்னோடய தங்கச்சி, அவளுக்கு எப்போவுமே பெயிண்ட் தான் ரொம்ப பிடிக்கும். தண்ணிக்கு ஃபுல்லாக ப்ளூ கலர் தான் அடிக்கணும். அடுத்த ஷீட்டில் வந்து நம்ம ஸ்ட்ராபெரி பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த ஸ்ட்ராபெரி வந்து ஸ்ட்ராபெரி நீங்கள் சில பேர் சாப்பிடுவாங்க என்னன்னு தெரியல, ஆனால் நாங்கள் நிறைய ஸ்ட்ராபெரி சாப்பிடுவோம். எனக்கு அந்த இப்போ பார்த்த சீசனே இல்லை, அதனால் வாங்க முடியல. அது நான் வாங்கினா நான் அதை காட்டுறேன். அப்புறம் நல்லா தான் இருக்குது இந்த கலர்ஸ். இந்த இந்த கலர் பேர் வந்து வாட்டர் பெயிண்ட். கண்ணுக்கு வந்து இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத அடிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க மூஞ்சிக்கு என்ன கலர் எடுப்பீங்க? எல்லோ. எல்லோ கலர் வந்து அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லோ கலர் வந்து பொறுமையாக அடிக்கலாம். தியாக்கு பண்ண தெரியாது, இந்த மாதிரி பொறுமையாக அடிக்காது கச்ச கச்சன்னு அடிச்சிடுவான். அதனால நான் வந்து நான் பொறுமையாக அடிப்பேன். இப்போ வருங்க கழுத்துக்கு காதுக்கு, அதுதான் போட் ரெடி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த தண்ணியும் அப்புறம் இந்த ப்ரௌன். இங்கே வந்து படகுகளில் வந்து ப்ரௌன் அடிக்கிறோம், அப்புறம் இது ஃபுல்லாக தண்ணி அடிக்கணும், ப்ளூ கலர் அடிக்கிறோம். சரியா அடிக்கலாமா? அதான் முடிச்சிட்டா. அதுக்கு பதில் நம்ம அவன் கையில் வச்சுருந்த போட்டு ஆனால் அது இதுவாகிடுச்சு, அதனால் நம்ம பிளாக் தொட்டு நம்ம அதை வச்சுக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், போட்டு ரெடி. தேங்க் யூ காய். வா, அழகாக இருக்கு. ஓகே, இதை வந்து நம்ம தண்ணியை வந்து இடத்துல வந்து வச்சிடலாம். அழகாக வந்து க்ரீன் கலர் அடிக்க போகிறோம். அதை வந்து தண்ணியை தொட்டு அடுத்தது அடிக்க போகிறோம்.
தியாதா பண்றா அந்த லேடி பக் சொல்றேன் நான் ஒரு லேடி பக் பண்ண அந்த லேடி பக் அத பாத்துர்க்கா இந்த லேடி பக் தான் அவ சொல்றா நல்லா இந்த மாதிரி நடக்கலாம் நீங்க பண்ணுங்க இந்த மாதிரி வரணும் கல்ல அடிச்சிருக்கோம் ஓ நாம ரெண்டு பண்ண வந்துக்கோ நான் பாப்பா கேரட் முதல் வந்து நம்ம போர்ட் பண்ணிருக்கோம் அடுத்து வந்து நம்ம ஸ்ட்ராபெரி பண்ணிருக்கோம்